வணக்கம் சிவான்பர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சிவ வழிபாடு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும், அதனால் சிவ வழிபாடு செய்யுங்கள் என்று கூறினால் உடனே அட போயா, அவரை வழிபட தொடங்கிய பிறகுதான் பிரச்சனையே பெருசாயிருச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் புலம்புறத நம்ம பார்த்துருக்கோம். ஆக்கள், காத்தல், அழித்தல் என்ற மூன்று தொழில்களையும் புரியும் ஈசனானவன் கெட்டவர்களை அழிப்பதால்தான் அழிக்கும் கடவுள் என்ற மற்றொரு பெயராலும் அழைக்கப்படுகிறான். நம் சிந்திகளில் இருந்து கெட்டனவற்றை அழிக்கக்கூடியவர்தான் ஈசன். பலருக்கும் சிவ வழிபாடு துவங்கியதும் ஒரு ஐயப்பாடு எழக்கூடும். சிவனை வழிபட சொன்னார்கள், ஆனால் வழிபாடு செய்ய தொடங்கியதும் இருப்பதை விட அதிக சிக்கல் வருகின்றதே என்று, ஒருவேளை கூப்பிட்டதும் பக்தர்களின் குரலுக்கு செவிமடுக்க மாட்டாரா என்று கூட கேட்பதுண்டு. சிவன் இந்த பூலோகத்தில் தந்தையாக பார்க்கப்படுபவர். இவர் அனைத்து ஜீவராசிகளையும் பராமரிக்கின்றார். அவர்களின் கருமத்திற்கு ஏற்ற, பிரார்த்தனைக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அதேபோல்தான் அவர் அசைந்தால்தான் இந்த அகிலம் எல்லாம் அசையும். நம்மில் பலருக்கு தந்தையை விட தாயை தான் மிகவும் அதிகமாக பிடிக்கும். காரணம், அதிக அளவில் பாசத்தை பொழிபவர்தான் தாய். தவறு செய்தாலும் நமக்கு துணையாக பேசுபவர். நாம் கேட்டதும் நமக்கு விருப்பமானதை செய்து தரக்கூடியவர். ஆனால் தந்தை அப்படி இல்லை. அவர் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தற்போது நாம் செய்யும் செயல் சரியானதா இல்லையா என்று சற்று ஆராய்ந்து கண்டிப்பாக செயல்படக்கூடியவர். நாம் ஒன்றை கேட்கும்போது அதை வாங்கி தரலாமா இல்லையா என்று பலமுறை யோசித்து நமக்கு சரியானவற்றை மட்டும்தான் தருவார். இதனால் நமக்கு பெரும்பாலானோருக்கு தந்தையை பிடிப்பதில்லை. ஆனால் அந்த குழந்தையே தந்தையான பின்னர் தன் பிள்ளைகள் ஏதேனும் கேட்கும்போதுதான் தெரியும், நம் தந்தை நமக்கு நல்லனவற்றை தான் செய்துள்ளார். அவர் சிந்தித்த ஒவ்வொரு நிமிடமும் நமக்கானதாக தான் இருந்தது என்று. அது மட்டுமல்லாமல், நமக்கு எந்த ஒரு பொருளும் மிகவும் எளிதாக கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரிவதில்லை. அதனால் நமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளிலிருந்து நமக்கு அனுபவம் எனும் பிடிப்பினை கொடுத்து பின்னர் நமக்கு வேண்டிய நற்பலன்களை நமக்கு அள்ளித்தரக்கூடியவராகத்தான் சிவபெருமான் இருக்கின்றார். அனைத்தும் எளிதான விஷயமல்ல. இன்பம், துன்பம் ஆகிய இரண்டையும் சமமாக பாவிக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்துவதுதான் தவகோலத்தில் இருப்பதும் உருவமற்ற அருவமற்ற அருவுருவ லிங்கமாய் காட்சி தந்து நமக்கு அருளக்கூடியவராக திகழ்கின்றார். இதன் காரணத்தால் தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் தந்தாலும் சிவனை நோக்கியே சிவனடியார்கள், சிவபக்தர்கள் அவரையே சரணாகதி அடைகின்றனர். நீ இன்பம் கொடுத்தாலும் சரி, துன்பம் கொடுத்தாலும் சரி, அதனை மனதார ஏற்றுக்கொண்டு உன் திருவடி அடைவதே என் பாக்கியமாக கருதுகிறேன் என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு அவரை நோக்கியே வழிபாடு செய்கின்றனர். சிவனானவர் நம் கர்ம வினைகள் தீரும் வரை சோதித்து பிறகு அருள் புரியக்கூடியவர். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.